எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் அடுத்த வெளியான படம் தான் மாவீரன் அயலான். இதற்கப்புறமா SK21. இப்போ SK21 இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் நம்ம எஸ்கேனா காஷ்மீரில் இருந்தார். ஆனால் இப்போ SK21 படக்குள்ளே எல்லாருமே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ SK21 ஷூட்டிங் நடந்தது அந்த ஒரு இடத்துல டெரரிஸ்ட் அவங்களுடைய அட்டாக் நடத்துனதுனால இப்போ ஆர்மி அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஒரு இடத்தை ஊரடங்கு போட்டிருக்காங்க அப்படின்றது வெளிவந்திருக்கு. அதனால் அதற்கு மேலே அந்த ஒரு இடத்துல ஷூட்டிங் நடத்த முடியாது அப்படினால தான் இப்போது SK21 படக்குள்ளே கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டாங்களாம். மற்றும் SK21 படத்துடைய ஷூட்டிங் அப்படின்னு மறுபடியும் June 1st week ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வெளிவந்திருக்கு. ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த மாதிரி டெரரிஸ்ட் அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ SK21 படத்துடைய ஷூட்டிங் அப்படின்னு June 1st week மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மற்றபடி அந்த ஒரு இடத்துல வேறு எதுவும் நடக்கலை. அதே மாதிரி நம்ம எஸ்கேனுடைய அயலான் படத்துடைய டீசர் ரெடி ஆகிக்கும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது எப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இருந்தாலுமே கூட இதோடைய சிஜி ஒர்க்லாம் முடியாத ஒரு காரணத்தினால இதோடைய டீசருக்கான ரிலீஸ் டேட்டும் அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அயலான் படம் இந்த தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படி மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து மாவீரன் படத்தோட சேர்ந்து அயலான் படத்துடைய டீசரையும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானிங்ல இப்போ இருக்காங்க அப்படின்னு தள்ளி வெளிவந்திருக்கு. ஏன்னா அயலான் படத்துடைய டீசர் தியேட்டரில் பார்க்கும்போது அதோடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். அதுவும் மாவீரன் படத்தோடைய இன்டர்வல் அப்படிங்கிறப்போ வேறு லெவலில் இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமில்லை. அப்படின்னால இப்போ இந்த ஒரு பிளானிங்ல இருக்கிறதாவும் இப்போ தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதனால இதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கூடியில் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மந்திராமிங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.